Hi friends, welcome to SS Infotech. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற உங்களுக்கு வீடியோஸு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி எப்படி நம்ம அப்ளை பண்ணி வாங்குறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எளிய முறையில் சிம்பிள் இன்டர்ஃபேஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரௌசரில் நீங்கள் சர்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா என்விஎஸ்பி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணணும். ஸோ என்விஎஸ்பி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல், அதுதான் அதோட ஃபுல் மீனிங்கு. ஸோ இது நான் இதோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், www.nvsp.in. ஓகேங்களா, இதை சர்ச் பண்ணிவிட்டு நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டிருக்கேன் இந்த இன்டர்ஃபேஸ் தான் வரும் உங்களுக்கு. அது நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலில் நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் இதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த லாகின் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் லாகின் கிளிக் பண்ணோடனே இப்போ இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கீழே கேப்சா கோடை போட்டு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இதில் லாகின் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டில் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள், டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் ஆஸ் எ நியூ யூசர் அப்படின்னு இருக்கு பாருங்கள். நம்ம அதை தான் கிளிக் பண்ண போகிறோம். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். ஒன்ஸ் நீங்கள் அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கேப்சா கோடை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த சென்ட் ஓடிபி கொடுக்கணும். சென்ட் ஓடிபி கொடுத்தவொடனே உங்களுக்கு ரிசீவ் ஆன ஓடிபியை வந்து பார்த்தீங்கன்னா கீழே நான் இப்போ உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஹைலைட் பண்ணிவிட்டு, அந்த இடத்துல நீங்கள் அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷன் மேலே கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஐ ஹாவ் எபிக் நம்பர் அப்படின்னு கொடுப்பாங்க. எபிக் நம்பர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி, நீங்கள் ஆல்ரெடி ஓட்டர் ஐடி வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து இபிஐசி நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த நம்பர் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த எபிக் நம்பரை போட்டுவிட்டு உங்களோட இமெயில் ஐடியும் உங்களோட அதாவது நீங்கள் என்ன பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டு போட்டுட்டு அகைன் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து ஓட்டர் ஐடி வச்சுருக்கிறவங்களுக்கு. நம்ம ஓட்டர் ஐடியே இல்லை, நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஐ டோன்ட் ஹாவ் எபிக் நம்பர்ன்னு இருக்க பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நேமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேரை கிளியராக போட்டுருங்க. லாஸ்ட் நேமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இனிஷியல், அதாவது இல்லைனா உங்கள் அப்பாவோட பேர், அதை வந்து நீங்கள் தெளிவாக போட்டுருங்க. அடுத்து உங்களோட இமெயில் ஐடி அட்ரஸாக கரெக்டாக கொடுங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு கீழே வந்து பாஸ்வேர்டு அகைன் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்த உடனே அடுத்து மேலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன் இருக்கும். ஹோம் பட்டனை போய்ட்டு அகைன் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லாகின் பேஜை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி வந்துடும். ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துட்டு கீழே இருக்கிற கேப்சா கோடை நீங்கள் கொடுத்துட்டு நீ லாகின் கொடுக்கணும். லாகின் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஹோம் பட்டன் வந்துடும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்போ எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி ஹோம் பட்டன் இருக்கும். மேலே அந்த லாகின்ன்றது பாருங்கள், அந்த இடத்துல மட்டும் லாகின்ன்றது போயிட்டு ஒரு கான்டாக்ட் சிம்பிள் மாதிரி ஒன்று காட்டும் உங்களுக்கு, ஒரு சின்ன சிம்பிள் காட்டும், ஐக்கான் காட்டும். அப்போயே நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது வந்து நம்ம வந்து லாகின் ஆகிட்டோம் அப்படின்னு. சப்போஸ் உங்களுக்கு லாகின் ஆகிடுச்சா இல்லைன்னு செக் பண்ணால் நீங்கள் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வரும், ப்ரொஃபைல் எல்லாமே வரும். ஸோ இப்போ அதை நம்ம தனியாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, புதுசாக வந்து ஒரு ஓட்டர் ஐடி நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அது புது ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் வந்து நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ரெட்டில் ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபார்ம்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண உடனே அதில் வந்து ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒன்று கொடுத்துருக்கோம். அதாவது நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ட்ராக்ஸ் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் இங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி நீங்கள் ட்ராக் பண்ணுறதுன்றது. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஃபார்ம் சிக்ஸு. ஃபார்ம் சிக்ஸு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூஷன் ஆஃப் நேம்ஸ் ஃபார் ரெசிடென்ஸ் எலெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்ம ஃபார்ம் சிக்ஸு தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு. ரெண்டாவது, வேறு ஒரு கான்ஸ்டிடியூஷன்லேருந்து இன்னொரு கான்ஸ்டிடியூஷனுக்கு மாறுறது, அதாவது வேறு ஒரு தொகுதியிலேருந்து இன்னொரு தொகுதிக்கு மாற்றம் பண்ணுறதுக்கும் நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம அப்ளை பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்ம் சிக்ஸை நீங்கள் வந்து நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். பிடிஎஃப்ஐ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, நமக்கு அது தேவையில்லை. ஃபார்ம் சிக்ஸ்ன்னு இருக்க பாருங்கள், நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் உங்களுக்கு லாங்குவேஜ் கேட்டிருப்பாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டைரெக்டாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து ஹிந்தியில் தான் இருக்கும். நம்ம அதை என்ன பண்ணோம்னா, நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இப்போ காட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி தமிழ் அப்படின்ற இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அதை தமிழ்னு செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக தமிழில் சேஞ்ச் ஆகிடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா படிவம் 6 விதி 13 ப்ராக்கெட்டில் வந்து 1 மற்றும்
26i காண்க அப்படின்னு போட்டு உங்களுக்கு ஒரு இது இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் முதல் முறையாக பெயர் சேர்ப்பதற்கான அல்லது ஒரு தொகுதியில் இருந்து மற்றொரு தொகுதிக்கு வசிப்பிடம் மாறியதால் பெயர் சேர்ப்பதற்கான விண்ணப்பம், அதாவது ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரெஷ் அப்ளிகேஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வேறு தொகுதியிலேருந்து இன்னொரு தொகுதிக்கு வருது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இதில் என்ன பண்ணுனா அது பெறுநர் வாக்காளர் பதிவு அதிகாரின்னு இருக்கு பாருங்கள், அதில் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணியிருக்கேன். மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணணும். உங்களோட சட்டமன்ற தொகுதி அந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சென்னைன்னு போட்டுட்டு கீழே எக்மோர்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா க்ரீனில் வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறை வாக்காளராக அப்படின்னு இருக்கு பாருங்கள். நான் அதை தான் செலக்ட் பண்ணிக்கேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம், அதனால் முதல் முறை வாக்காளராக அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன். வேறொரு தொகுதியிலேருந்து நம்ம இந்த தொகுதிக்கு மாற்றோம்னா கீழே இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம். ஸோ நான் முதல் முறைன்றதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்பதற்கான என்னுடைய கோரிக்கைக்கு ஆதாரமான விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெயர், அடுத்து குடும்ப பெயர், விண்ணப்பதாரரின் பெயர், விண்ணப்பதாரரின் உறவு முறை, இது எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பெயருன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன் இங்கிலீஷ் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வந்து ஒன்லி இங்கிலீஷை மட்டும் தான் டைப் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கிலீஷை டைப் பண்ணி டேப் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த ரீஜனல் லாங்குவேஜுக்கு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களோட நேம் வந்து ரீஜனல் லாங்குவேஜில் வரும். சம்டைம்ஸ் வந்து அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீபோர்டோட இன்புட் கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அது வந்து தமிழ் கீபோர்டோட இன்புட் டூல். அது நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு உங்களோட டூல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த காலம் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உறவினர் வகைன்னு இருக்குது பாருங்கள். அந்த உறவினர் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்களா விண்ணப்பதாரின் உறவின் பெயர் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல உங்கள் அப்பா பேரை கொடுத்தீங்கன்னா இதில் ஃபாதர்னு கொடுங்க, ஹஸ்பண்ட் நேம் கொடுத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கொடுத்துருங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெறும் வயசு மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அந்த வயசு அது மட்டும் தான் இருக்குது, அவங்களுக்கு வந்து எந்த விதமான சர்டிஃபிகேட்ஸும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல வயசுக்கு வந்து நீங்கள் வந்து நார்மலாக ஏதோ ஒரு ஏஜ் இந்த இந்த டேட்டில் இந்த இவ்வளோ ஏஜ் அப்படின்னு கொடுத்துடலாம். மேக்ஸிமம் பர்த் டேட் இருக்கும் எல்லாருக்கும். பர்த் டேட் இருந்ததுன்னா பிறந்த தேதி நாள் மாதம் ஆண்டு அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரின் பாலினம், நீங்கள் ஃபீமேலாக மேலான்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த ஆப்ஷனில் அதுக்கு கீழே ஸ்கார்ல் பண்ணிங்கன்னா சாதாரணமாக குடியிருந்து வரும் இடத்தின் விவரங்கள் அப்படியே, அதாவது நீங்கள் இப்போ கரண்ட்டில் எங்கே இருக்கிறீங்களோ அந்த கரண்ட் அட்ரஸை நீங்கள் தெளிவாக நீங்கள் டைப் பண்ணோம். ஸோ மேலே சொன்னது மாதிரி தான், ஃபஸ்ட்டு காலம் ஃபுல்லாக நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணோம், செகண்ட் காலம் ஃபுல்லாக நீங்கள் தமிழில் டைப் பண்ணோம். வீட்டோட நம்பரை நீங்கள் வந்து 240 போட்டிங்கன்னா 240 அதில் போட்டுருங்க. தெரு பகுதி வட்டாரம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து முனிரத்னம் ஸ்ட்ரீட் அப்படின்னு இருக்குன்னா முனிரத்னம் ஸ்ட்ரீட்டை வந்து நீங்கள் இங்கிலீஷில் போட்டுட்டு தமிழ்லையும் அதேமாதிரி நீங்கள் டைப் பண்ணிடணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரின் நிரந்தர முகவரி, அதாவது பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ பர்மனெண்ட் அட்ரஸ் உங்களுக்கு வேறு அட்ரஸ் இருந்தால் நீங்கள் வேறு அட்ரஸ் கொடுக்கலாம், இல்லாத பட்சத்தில் நான் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மேலே உள்ளது போல அப்படின்றது. மேலே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிடும். ஸோ அகைன் நீங்கள் அதுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் அல்லது அருகில் உள்ளவரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண், இது வந்து ரொம்ப முக்கியமானது நண்பர்களே. நீங்கள் தெளிவாக பாருங்கள் இந்த காலம் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேர் இருக்கும், அதாவது உங்கள் அம்மாவோ அப்பாவோ இல்லை உங்களோட தங்கச்சிதோ யாரதோ ஒருத்தரது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கண்டிப்பாக இருக்கும். அவங்களோட அந்த ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் இங்கே போடணும். ஏன் இதை போட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓட்டர் ஐடி நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு புதுசாக கார்டு வந்ததுக்கப்புறம் உங்களோட ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உறவினர்களுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களோட பேர் வந்து சேர்க்கப்படும். அதுக்காக தான் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த காலம் வந்து நீங்கள் 100% கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் இதை வந்து நீங்கள் 100% நீங்கள் ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் வந்து மாறாது, வேறு இடத்துக்கு போகாது, அதாவது வேறு பாகத்துக்கு போகாது. உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலெலாம் பார்த்தீங்கன்னா பாகம் வந்து ஒரு ஒருத்துக்கு ஒரு ஒரு பாகம் இருக்கும், ஒரு ஒரு பாகத்துக்கு வந்து தனித்தனியாக ஓட்டர் லிஸ்ட் இருக்கும். அதனால் தெளிவாக பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பாவோடதோ இல்லை அம்மாவோடதோ இல்லை அண்ணன் தம்பி யாரதோ ஒருத்தரோடது இருக்கும் அந்த ஓட்டர் ஐடியை நீங்கள் தெளிவாக இந்த இடத்துல நீங்கள் போடுங்க. போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏழாமைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்குதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அதில் எதுவும் நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்ல. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் முகவரி, இது வந்து மின்னஞ்சல் முகவரி வந்து அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக போடுறது நல்லது. ஏன்னா வந்து உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து
இ-கார்டு அதாவது இ ஓட்டர் ஐடின்னு சொல்லுவாங்க, அது வந்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கு வந்துடும். ஸோ இந்த மின்னஞ்சல் முகவரியும் அடுத்து கைபேசி எண்ணும் வந்து நீங்கள் தெளிவாக போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்கள் புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு கீழே வந்து ப்ரௌஸ் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த ப்ரௌஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் எந்த ட்ரைவில் உங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணோம். அதுக்கப்புறம் வயதிற்கான ஆதாரம்னு கொடுத்துருக்க பாருங்கள். வயதிற்கான ஆதாரம் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்கள். பர்த் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட் ஆஃப் 10th ஆர் 8th 5th, இந்தியன் பாஸ்போர்ட்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு. ஸோ ஆதாரம் வந்து உங்களுக்கு ஏஜ் ப்ரூஃபாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முகவரிக்கான ஆதாரம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். முகவரிக்கான ஆதாரம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதே தான், பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேங்க் புக்கு, ரேஷன் கார்டு, இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட்டு, ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, வாட்டர் பில்லு, டெலிஃபோன் பில்லு, இபி பில்லு, கேஸ் கனெக்ஷனு. ஸோ கேஸ் கனெக்ஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து அட்ரஸ் ப்ரூஃப்காக வச்சுக்கிறலாம். ஓகேங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உறுதிமொழின்னு இருக்கும் பாருங்கள். அதை தெளிவாக படிச்சுட்டு உங்களோட நகரம் அல்லது கிராமம் அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் வந்து அதில் இடத்துல டைப் பண்ணிவிட்டு உங்களோட மாநிலத்தை நீங்கள் தேர்வு செய்கின்றத்தில் உங்களோட மாநிலத்தை போடுங்க. அடுத்து உங்களோட மாவட்டத்தை போடுங்க. டேட்டு நீங்கள் என்றைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டை போடுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தொகுதி அல்லது வேறு எந்த சட்டமன்ற தொகுதிக்கான வாக்காளர் பட்டியலில் என் பெயர் ஏற்கனவே சேர்க்கப்படவில்லை, அதாவது என்ன அக்னாலஜ்மெண்ட்னா இதுக்கு முன்னாடி என்னோட பேர் வந்து எந்த வித வாக்காளர் பட்டியலையும் சேர்க்கலை, நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறேன்றதுக்கான அவர் அத்தாச்சிக்காக கேட்டிருக்கிறாங்க. இந்த அக்னாலஜ்மெண்ட் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு கீழே வந்து இடம், இடம்ன்றது நீங்கள் உங்களோட ஊர் எதுவோ அந்த ஊர் பேரை நீங்கள் போட்டுட்டு கீழே இருக்கிற கேப்சா கோடை என்டர் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்தவொடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆயிரும். அது நீங்கள் எங்கே பார்க்கலான்னா சேம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் ஸ்க்ரீன் அதாவது உங்களோட ஹோம் ஸ்க்ரீனுக்கு போனீங்கன்னா அதில் வந்து கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த கான்டாக்ட் ஐக்கான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டிருக்கேன் இன்டர்ஃபேஸ் இருக்கும். நான் இதை ஏற்கனவே ஒரு நாலு பேருக்கு அப்ளை பண்ணதுனால எனக்கு நாலு காட்டுது ரெஃபரன்ஸ் நம்பரில். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒரு வாட்டின்றது உங்களுக்கு காட்டும். ஒன்ஸ் நீங்கள் அதை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது பாருங்கள், அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் அதை நோட் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து உள்ளே வந்து நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். அகைன் நீங்கள் ஹோம் பட்டன் கொடுத்தீங்கன்னா ஹோம் பட்டன் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ரெஃபரன்ஸ் ஐடின்னு இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் ரெஃபரன்ஸ் ஐடியை கொடுத்துட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிற மாதிரி உங்களுக்கு கூட ஸ்டேட்டஸ் வந்து ட்ராக் ஆகிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்களோ அந்த டேட் வந்து சப்மிட்டட்னு காட்டும். பிஎல்ஓ அப்பாயிண்டட் வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல க்ரீன் வந்துடும். அடுத்து ஃபீல்டு வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல க்ரீன் வரும். லாஸ்ட்டாக அப்செப்ட் பண்ணிட்டாங்களோ இல்லை ரிஜெக்ட் பண்ணாலோ உங்களுக்கு வந்து அப்செப்ட் பண்ணால் க்ரீன் வரும், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ரெட்டு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக நீங்களே வீட்டிலேருந்து நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையானது டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் ப்ரூஃபு, ஒரு ஏஜ் ப்ரூஃபு, அடுத்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது மூணு இருந்தால் போதும். நீங்களே உங்கள் வீட்டிலேருந்து நீங்களே எளிமையாக நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி வாங்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான விஷயத்த நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுக்கு பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து நீங்கள் தெரிவிங்க, கண்டிப்பாக அவங்களுக்கும் இது வந்து ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் SS InfoTech.